ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் அங்கே பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் முடிச்சுக்கலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது அளவு பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் தையல்காம் சேர்த்து அது நிற்க ஷோல்டர்லாம் 6 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது நம்ம அளவு நெக்கோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் அளவுக்கு எடுக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம அளவெல்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டாலே முக்கால்வாசி நம்ம ப்ளவுஸ் அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அளவு மார்க் பண்ணிட்டோம். அளவு மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா. இப்போ உங்களுக்கு என்ன நெக் நீங்கள் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நெக்கை ஃபஸ்ட்டு அழகாக அளவெல்லாம் மார்க் பண்ணி வரைஞ்சிருங்க. நான் இந்த நெக்கு தான் வரைகிறேன் இன்றைக்கி. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு அந்த அடையாளத்தை ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கு வரைஞ்சொல்லி அதை இங்கேருந்து கீழே வளைவாக எடுத்துகிட்டு வந்து முடிச்சிடலாம். இப்போ இது நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஜாயின் பண்ணி உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம டார்க்காக அப்படி வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே நம்ம சும்மா அப்படியே கையாலே வரையிறது தான். இப்போ இதை வரைந்த பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப்பில் தான் வரும், தனித்தனி பீஸாக வரும். கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேன்வாஷ் எடுத்துக்கலாம். கேன்வாஷ் எடுத்து அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ் நம்ம தனித்தனியாக கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கேன்வாஷ் வந்து 2 மடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துகிட்டு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த நெக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக காப்பி பண்ணுங்கள். அந்த வளைவெல்லாம் கரெக்டாக அப்படியே அந்த ஓரத்தில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். சாப்பீஸில் சரி வரைஞ்சே சரியாக வரலை. அப்புறம் உங்களுக்கு பென்னில் வரைஞ்சி கரெக்டாக பாருங்கள். இப்போ டிசைனுக்காக நம்ம 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி வளைவாக போடணும். இதுவும் மெஷர்மெண்ட்லாம் இல்லை சரிங்களா. நீங்கள் அந்த கேப் வேணால் கரெக்டாக ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் கையாலே வரைய முடியும்னா நீங்கள் அப்படியே சும்மா அந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணாலே போதும். இப்போ இது தெளிவாக தெரியலன்னு உங்களுக்கு பென்னில் காட்ட பாருங்கள். இப்போ வந்து பென்னில் மேலேயே வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் 2 இன்ச் விட்டிங்கன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு இடத்த பெருசாக ஒரு சின்னதாக வச்சு பார்க்க நல்லா இருக்காது. அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. எத்தனை வளைவு வேணால் வரலாம், உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி கரெக்டாக அந்த வளைவை வந்து கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடும். இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலர் கிளாத்தை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ண பீஸை வச்சுட்டு குண்டூஸ் வச்சு பின் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ இதை நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸோட மெட்டீரியல் ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தை வந்து மேலே வச்சுருங்க, ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து அடியில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த 2 கார்னர்லேயும் நம்ம தையலை போட எடுக்க வேண்டியதான். கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு ஹாம்கோல் வளைவு எல்லாம் 2 ஈக்குவலாக வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் லைனிங் மேலேயே ஒரு 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க 2 பக்கமும். லைனிங் மேலே போடும்போது லைனிங்கில் இருக்கிற அந்த வளைவு வந்து நம்மளுக்கு அழகாக ஃபினிஷிங் வரும். அதனால் ரொம்ப தள்ளி போடாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு போட்டிங்கன்னா அந்த ஷேப் நம்ம எப்படி கட் பண்ணமோ அந்த ஷேப்பை தைக்கும்போது நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ இது தைச்சி முடிச்சிடும். இப்போ இதேமாரி 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ தைச்ச பிறகு 2 கார்னரையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் கிளாத் முடியுது இல்லையா, அந்த இடத்த கட் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ இதேமாரி இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் கட் பண்ணிட்டோம்.
இந்த கார்னர் எல்லா சைடும் கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி கார்னர் கட் பண்ணிங்கன்னா எந்த ஷேப்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக வரும், சரிங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம், இப்படி திருப்பி எடுத்துக்கலாம். இதேமாரி இப்போ அந்த பீஸையும் திருப்பிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டு பக்கமே வந்து திருப்பிட்டோம், அது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேன்வாஷ் வச்சோம் இல்லையா, இந்த கேன்வாஷை வந்து ஒரு அரை இன்ச்சில் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு அந்த வளைவு பகுதியில் கட் பண்ணிக்கலாம். வளைவு பகுதியில் கட் பண்ணும்போது அந்த வளைவை எப்படி எந்த ஷேப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளும் வளைவாக கட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம மடித்து தைக்க போகிறோம் அந்த கார்னரில். இந்த மாதிரி நீங்கள் வளைவாக கட் பண்ணும்போது தான் தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் நீங்களும் அதேமாதிரி வளைவாக கட் பண்ணுங்கள். ஒரு அரை இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு இருந்தால் ஓகே. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதேமாரி அது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கார்னர் இருக்குல்ல, அந்த ஷேப் இருக்கு இல்லையா, நிக்கோடி ஷேப், அதையும் நீங்கள் வந்து கேப்லாம் விட தேவையில்லை. அந்த கேன்வாஸ் பேப்பர் எங்கே முடியுதோ அங்கேயே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்படியே மடித்து தச்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் கார்னர் கட் பண்ணி விடும்போது கேன்வாஷில் என்ன ஷேப் இருக்கோ அதை நம்ம அழகாக வந்து தைக்கலாம், சரிங்களா? அதனால் கரெக்டாக அந்த மடித்து தைச்சிருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்பு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கார்னர் கேன்வாஷ் முடியுது இல்லையா, அந்த கார்னர் நம்ம ஓரத்தில் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை நம்ம வந்து ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பாக எடுத்து வச்சுக்கிங்க. எந்த ரைட் சைடு எது வருது, லெஃப்ட் சைடு எது வருதுன்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸில் வச்சுட்டு அந்த கார்னரில் ரெடுத்தி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த கார்னர் ப்ளவுஸுடைய கார்னரில் வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அதில் நம்ம பைப்பிங் பண்ணுவோம், அப்போ பைப்பிங் ரொம்ப பட்டையாக வரும்ல, ரொம்ப ரொம்ப சின்னதாக அட்டாச் பண்ணால் போதும், ரொம்ப அகலமாக தேவையில்லை. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு முடிச்சிடும். இதேமாரி அந்த பீஸையும் நம்ம தையல் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் இல்லையா, அதனால நம்ம அந்த கிளாத்தையும் எடுத்திருக்கோம். எப்பயுமே நம்ம பைப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு பைப்பிங் பண்ணி திருப்பி தச்சிடலாம். இப்போ இது நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னரில் இப்போ திருப்பி தச்சிடவுடனே இந்த கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நம்ம அப்படி திருப்பிடலாம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். பைப்பிங் பண்ணும்போது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பைப்பிங் பண்ணுற மெட்டீரியல் படாமல் ப்ளவுஸ் மெட்டீரியல் மட்டும் தையலை போட்டு எடுத்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோம். ரெண்டு பக்கமும் அழகாக பைப்பிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளவுஸு வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது சென்டர் பீஸு கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த சென்டர் பீஸு தைக்க போகிறோம். இப்போ இதுதான் அளவு. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிங்க் கலர் பீஸையும் பிளவுஸ் பீஸையும் ஒன் பை ஒன்னாக வைக்க போகிறோம் டிசைனுக்காக. இது இப்போ எப்படி தைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இந்தமாரி பட்டை பட்டை மடித்து தைக்க போகிறோம் சரிங்களா. ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் அளவுக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. எடுத்து அது ரெண்டாக மடித்து, இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதேமாரி ஒவ்வொரு பீஸாக மடித்து மடித்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த பிசுறு மறைகிற அளவுக்கு அடுத்த மெட்டீரியலை வச்சா போதும். உங்களுக்கு கேப்பு வருதெல்லாம் உங்களுடைய அளவு தான். நீங்கள் கேப்பு கொஞ்சம் பெருசாக விட்டால் விடலாம், இதெல்லாம் சின்னதாக விட்டால் விடலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதுமாக தான் இருக்கும். அப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப் கரெக்டாக வருது, இந்த அகலம் ஓகே அப்படின்னா எடுத்து மார்க் பண்ணிங்க. நம்ம கட் பண்ணலையே பீஸ், அந்த பீஸை மேலே வச்சுக்கிடும் கரெக்டாக அந்த ரெண்டு கார்னரையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரெண்டு கார்னரையும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸையும் அந்த டிசைன் பண்ண பீஸையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம், அதேமாரி ரைட் பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவில் க்ரீன் கலர் க்ரீன் கலர் இதை வச்சு லேஸை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பிங்க் வச்சா கொஞ்சம் பார்க்க தெரியாது, ஏன்னா பிங்க் கலர் மெட்டீரியல் இல்லையா, அதுக்காக க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக அந்த ஷேப் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லேஸ் தைக்கும்போது கரெக்டாக அந்த வளைவுலாம் ரொம்ப ஷார்ப்பாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து அழகாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே தைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே தெரியாது. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு தைச்சாலும் லேஸ் வச்சு தைக்கும்போது அந்த ஷேப்பை கொண்டு வந்து நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா. அந்த கார்னர்லாம் வரும்போது அந்த பானை மடிப்போம் இல்லைங்களா, அந்தமாரி ஒரு சின்ன மடிப்பு வச்சு நல்லா கார்னரில் நல்ல ஷேப்பாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி பழவில் தைச்சிட்டு இந்த கார்னர் வந்து ஒரு சின்ன மடிப்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அதேமாரி பிங்க் கலர் மெட்டீரியல் எடுத்துருக்கேன். இது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிட்டு திருப்பி பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ தைச்சிட்டோம். இப்போ இதை திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவோட கம்மியாக பைப்பிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்து விட்டிங்கன்னா படிஞ்சு வரும். அது மேலே நம்ம தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டிசைனாக இருந்தாலும் ட்ரை பண்ண தான் வரும். பார்த்தோன்னே இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. எந்த டிசைனாக இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.